இதோட முடிஞ்சது. இனிமே அவளை பத்தி நான் நினப்ப என்கிட்ட இருக்காதுப்பா. சரி சரி. அவன் யாருன்னு காட்டுற மூஞ்சல தெரியுமாடா மச்சான். அவளை விடக்கூடாதுடா. அவன் யார வேணா இருந்தா தோல் காட்டா. இவன் தான்டா. ஏய் யாரே இங்க சஞ்சய். இவன் தான் மச்சான் சஞ்சய். மச்சான் யார் நீங்க? என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க பையன் நேத்து அடிச்சாங்க. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? மாட்டத்து குத்த வராங்க. இவனா ஃப்ரெண்டாங்க? நேத்து என் உயிர் போயிருந்தா என்ன இருக்குங்க? கேட்ட பணக்கார நான் காசு வச்சிருக்கேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன ஆளை வச்சு தூக்குறன்றாங்க இவன். இவனை உயிரோட விட்டாதான் என்ன தூக்குவான்? இரு இருப்பா இருப்பா. போங்க போங்க. இரு தம்பி. அவன் ஏதோ போதையில தப்பா பேசிருப்பான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருப்பான். இவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க. இவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் இவனை விட மாட்டாங்க. நான் விட மாட்டேன். இருப்பா இருப்பா இருப்பா. இரு உன் காலில் வேணா விடுறப்பான். என் பிள்ளைய விட்டுருப்பா. போங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போங்க போப்பா போ. இதுக்கப்புறம் ஏதாவது எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா சொல்லி வைங்க. சரி போ போங்க. வாங்கடா. சாரிப்பா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பல நேரங்களில் எனக்கே நீ புத்தி சொன்னவன். இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் சொல்ல போறதில்ல. இனிமே நீ மத்தவங்க சொல்ற மாதிரி நடந்துக்காத. போ போய் குளிச்சுட்டு வா. அதோட அத்தனை பேரையும் சேர்த்து தலைமுழுகிட்டு வா. போ. என்னீங்க என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னால் நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? என்னென்ன பழசாயிட்டங்கிறதுல என்ன பெருமை இருக்குது? இந்த வேலைக்கு நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். இங்கே நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய்யுங்க. அதை காசு போட்டு கம்பெனி நடத்துகிறாரு ஓனர் ஷியாமு. அவர் சொல்லட்டும், நான் செய்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விலாம் பதில் சொன்ன அவசியம் இல்லை. நீங்கள் வர்றதே மாமியார் வீட்டுக்கு மறுவீடு வர மாதிரி வர்றீங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தா எனக்கு என்னங்க? இந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வந்துட்டு சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க.
சரி நான் விடுங்க, நீங்க வேலையை பாருங்க. நான் ஒன்னும் ஷாம் சாருக்கு நஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரல. சரிங்கண்ணா, நீங்க வேலையை பாருங்க. என்னால ஷாம் சாருக்கு நல்லதா நடக்குமே தவிர கெட்டதா நடக்காதுன்றீங்க. விடுங்க, நீங்க போல புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றல என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லடா சாமி, நீ உட்காருப்போ. டேய், ஒண்ணு பிரச்சனை இல்லடா. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்ன விஷயம் சொல்லு. டேய், அது ஒண்ணு இல்லன்றல்ல. எதுக்கு மறச்சிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்க நீங்க முதல்ல வாயை பாருங்க. ஒண்ணு இல்லடா, நீ உட்காருப்போ. நீ சும்மா இரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சாம் தம்பி, மெட்டீரியல்லாம் போடும்போது கொஞ்சம் கீழே விழுந்து போச்சு. ஏன் கீழே போறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன், எனக்கு தெரியும்னு சொன்னேன். அதுக்கு தேவையில்லாம பேசுறாரு. பிரச்சனை பண்ணாதீங்க, விடுங்க. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்களே இது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்டதில்ல. இவரு தேவையில்லாம திட்டுறாரு. உங்களுக்கே தெரியும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருந்து நான் எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறேன்னு. நீங்க ஓனர், நீங்க சொன்னா கேப்பேன். இவர் எதுக்கு தேவையில்லாம பேசுறாரு? சாரிண்ணா, அவன் தப்புன்ட்டான். கொஞ்ச இருங்க, வந்துடுறான். எதுக்கு இப்படி பண்ற? இல்லடா, எப்ப அந்த வார்த்தையை சொன்னாரோ கம்பெனி விட்டு வெளியே போன்னு சொல்றதை விட்டு எதுக்கு பேசிட்டு இருக்க? இந்தாங்க, இந்த மாசம் முழுக்க நீங்க வேலை பார்த்ததுக்கான சம்பளம். இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வர வேணாம், கிளம்புங்க. புரியுங்க, கிளம்புங்க. எதுக்குடா இப்போ விடுறா? டேய், புரியுங்க, கிளம்புங்க. எதுக்கு தம்பி அவசரப்படுறீங்க? நீங்க எதுவும் பேச வேணாம். அவரை காசை வாங்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. இவரு போயிட்டாருன்னா அப்புறம் வேலை யார் பாப்பா? அதை பத்தில நீங்க கவலைப்பட வேணாம். நீ அவசரப்படாதரா. டேடி சும்மாறா, புடிங்க, கிளம்புங்க. பெருசா எதுவும் நடக்கல தம்பி, இந்த ஒரு தடவை மட்டும் அவரை மன்னிச்சு விட்டுருங்க. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பூந்து கேம் ஆனும் நினைச்சது தப்புண்ண. சரி தம்பி, அதுக்காக இப்படியெல்லாம் முடிவெடுத்தா நாளைக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணணும். அது எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னா. இப்போ இந்த பிரச்சனை நான் அப்படியே விட்டேன் வச்சுக்கோங்களேன், பின்னாடி பெருசாகும். எனக்கும் நட்ராஜுக்கும் இடையில எதையும் எப்பயும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனியில நானும் நட்ராஜும் பார்ட்னர்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா நடுவில் பூந்து கயிறு திருச்சி எங்களை பிரிச்சு விடலான்னு பாக்குறாங்க. டேய், அப்படிலாம் எதுவும் இல்லடா. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. எனக்கு இந்த கம்பெனியை விட நட்ராஜ் தான் முக்கியம். ஏன்னா நானும் நட்ராஜும் என்னைக்காவது உங்களை அண்ணன்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருப்போமா? நீங்க மட்டும் என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? இல்ல சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்புங்க, வாங்கிக்கங்க. இல்ல தம்பி, எதுக்கும் ஒரு தடவை யோசிக்கலாம். யோசிக்கிறது இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்புங்க. தம்பி, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. டேய் சாமி, பாவம் டேய். சும்மாறா. இல்ல தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் வேணாம், கிளம்புங்க. ஆனா கூட போகல, கிளம்பு போ. எதுக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விட்டா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. என்னடா அப்படி பண்ணிட்ட? இப்ப மெட்டீரியல்ஸ் எல்லாம் டைமுக்கு அனுப்பணும்ல, என்ன பண்றது? ஏய், இது எல்லாத்தையும் விட நீ தான் முக்கியம். மாத்தவே முடியாது. பெயின் இருக்கா? ஆமா. இந்த கையை தூக்குங்க. இந்த கையில தான் அடிபட்டிருக்கு. தூக்குங்க, ரெண்டு கை ஸ்ட்ரைட்டா மேல தூக்குங்க, ஸ்ட்ரைட்டா வைங்க. பெயின் இருக்கங்க? ஆமா. மடக்குங்க. பெயின் இருக்கா? ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கை கிழவிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க? என்ன வேணும்?
வணக்கம் சார், என் பேர் நிறைமதி. ஓகே, இவங்க பேரு அப்சரா. ஹலோ சார். என்ன விஷயம்? நாங்க பியூட்டிஷியனிஸ்ட், மேடம் வர சொல்லிருந்தாங்க. ஓ, வாங்க உள்ள வாங்க. வா வாங்க. ரமா, ரமா. ஆ சொல்லுங்க. உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. இதோ வரேங்க. ஃபிசியோதெரபி கிளினிக்ல சம்பாதிக்கிறது பியூட்டி பார்லர் கொடுக்கவே சரியா இருக்கு. என்ன பண்றது? என்ன டாக்டர்? அது ஒண்ணும் இல்லப்பா, இது வேற. ஓ ஆமா, இல்ல நான் உங்களை வர சொன்னேன்ல, மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க மேல போலாம். எனங்க, நாங்க மேல இருக்கோம், வாங்க போலாம். இந்த கை எடுங்க. அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல டாக்டர். ஏன்? அதுக்கப்புறம் நீங்களும் இப்படிதான் என்ன மாதிரியே தனியா புலம்பிட்டு இருப்பீங்க. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பொண்ணு பார்க்க போறோம். கவலைப்படாதீங்க, அதுக்குள்ள சரி பண்ணிடலாம். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் எஸ்ஐ போஸ்டிங் செலக்ட் ஆயிருக்கேன், இந்த வாரம் ட்ரைனிங்க்கு போகணும், அதுக்குள்ள எப்படியாவது கியூர் பண்ணிடணும். என்ன தம்பி, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாம். உண்மைதான் அப்புறமா பிரசாதம் தர. ஹலோ, சொல்றா. ஏய், ஏண்ட சித்ருவன் சொல்ற? அத நான் இருக்கேன்னு சொல்றல்ல. டேய், அண்ணியோட நெகதாண்டா இருக்கு, அத எப்படிடா எடுக்கிறது? பயமா இருக்குடா. சரி, நீ இப்படி எல்லாம் பேசாத, கொஞ்ச நேரம் இரு, நானே போன் பண்றேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடு. வாஷ் மெஷின் அங்க இருக்கு. மேடம், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருங்க.
வீட்டு வாசல்ல இருக்கிற பைக்ல நகை வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ. கண்ணாடி பாருங்க மேடம். டூ டேஸ்க்கு சன்லைட்ல போக வேண்டாம், சோப் யூஸ் பண்ணாதீங்க. இந்தாமா. தேங்க் யூ மேடம். மேடம் கண்ணாடி. அப்சரா. ஆ ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க, இன்னொரு கஸ்டமர் பா. சரிங்க நீ. ஓகே மேடம். ஓகே கிளம்புறேன். ஓகே, ஏதாவது தேவைனா கூப்பிடு. கண்டிப்பாமா வரும் மேடம். மார்னிங் ஈவினிங் இதை செஞ்சீங்கன்னா டூ டேஸ்ல சரியாயிடும். ஆ ஓகே. ஆ காபி சாப்பிடுங்க. குடுமா. தேங்க்ஸ். பெயின் கில்லர்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த எக்சர்சைஸ் மட்டும் பண்ணுங்க. காபி எடுத்துக்கோங்க. இல்ல டைம் ஆச்சு. பரவாயில்லை எடுத்துக்கோங்க. இல்ல கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருங்க. மொத்தமா போச்சா?